அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்த்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 169 நிகழ்வதற்காக ஆசிரியர் கல்விக்கழகத்தினுடைய நிறைவு ஆண்டு மாணவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். கவீந்திராஜ் சிவநாதன், ரினே சிவம் சுப்பிரமணியன் இருவரையும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சியோடு இந்த அவையிலே வரவேற்கிறோம். கவீந்திராஜ் சிவநாதன் அவர்கள் கல்லூரி தமிழ் மொழி கழகத்தினுடைய தலைவராக சிறப்பாக பணிபுரிந்து வருகின்றார். ரினே சிவம் சுப்பிரமணியன் அவர்கள் கல்லூரியிலே இருக்கக்கூடிய தீபாவளி கலை பண்பாட்டு குழு தலைவராக மாணவர்களினுடைய ஒரு தலைவராக செயலாற்றி வருகின்றார். இந்த மாணவர்கள் இருவரை குறித்தும் பேராசிரியர் குணசீலன் அவர்கள் சில அவர்களை குறித்த அடையாளங்களையும் அவர்களை குறித்த செயல்பாடுகளையும் குறிப்பிட்டிருக்கின்றார். இவர்கள் கல்லூரிக்கு மட்டுமல்லாது கல்லூரிக்கு வெளியேயும் பலவிதமான சமூக பணிகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். சமயம், கோயில், சமூகம் சார்ந்த பணிகளில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு பல்வேறு அந்த பரப்புரைகளை சமயம் சார்ந்தும் கல்வி சார்ந்தும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். தொடக்கப் பள்ளி மாணவர்களுக்கு அவர்கள் உறுதுணையாக இருப்பதாகவும் பேராசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார். இருவரும் தேசிய அளவிலே புத்தாக்க உருவாக்க போட்டியில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கத்தினை வென்றிருக்கின்றார்கள். இது அவர்களுடைய ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்திற்கும் அந்த நிறுவனத்திற்குமான மிகப்பெரிய பெருமையாக அடையாளமாக அவர்கள் கருதுகின்றார்கள். இந்த மாணவர்களினுடைய அந்த திறன் சார்ந்த போட்டி என்பது அவர்களினுடைய கண்டிப்பாக நிச்சயமாக அவர்களுடைய வாசிப்பை சார்ந்தும் திறனை சார்ந்தும் சிந்தனையை சார்ந்துமே அமைந்திருக்கும். எனவே இரண்டு மாணவர்களும் நல்ல சிந்தனை உடையவர்களாக வருங்கால தலைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்ற நல்ல ஒரு எதிர்கால சிந்தனை உள்ளவர்களாக இருப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எப்பொழுதுமே ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழக மாணவர்கள் என்றாலே அவர்களுக்கான ஒரு தனித்துவத்துடன் பேசுவார்கள். நல்ல மொழி உச்சரிப்பு, ஒரு இனிமையாக பேசக்கூடிய ஒரு தன்மை, நல்ல நூலை தேர்ந்து வந்து பேசக்கூடிய முறைமை, இவைகளெல்லாம் இருக்கும். அரசன் எவ்வளியோ மக்கள் அவ்வழி, அதே போலத்தான் பேராசிரியர்கள் எவ்வளியோ அதே போலத்தான் மாணவர்கள். துறை தலைவர் அருள்நாதன் சாராக இருக்கட்டும், பேராசிரியர் குணசீலன் சுப்பிரமணியன், பேராசிரியர் மேகவர்ணன் ஜெகதீசன் ஆகியோரை நாங்கள் நன்றியோடு நினைந்து நிற்கின்றோம். இந்த நல்ல நல்ல மாணவர்களை எல்லாம் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழை பயிலக்கூடிய அந்த மாணவர்களை தமிழ் தளத்திலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே அறிமுகப்படுத்தி அவர்களுக்கான ஒரு தளத்தையும் அடையாளத்தையும் உருவாக்கக்கூடிய பணியை செய்து வருகின்றார்கள். பேராசிரியர்களையும் நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். இன்று இந்த இரு மாணவர்களும் எழுத்தாளர் கே பாலமுருகன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கனவிலிருந்து தப்பித்தவர்கள் என்ற நூலை குறித்து பேச இருக்கின்றார்கள். இன்று எழுத்தாளர் அவர்களும் நம்மிடையே இணைந்திருப்பது மகிழ்ச்சி தருகிறது. எப்பொழுதுமே வாழும் எழுத்தாளர்களோடு உரையாடுவது என்பதும் இந்த நூல் வாசிப்பு ஒன்றத்தினுடைய ஒரு செயல்பாடாக இருக்கின்றது. எழுத்தாளர் பாலமுருகன் அவர்கள் ஒருபுறம் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வந்தால் கூட தன்னுடைய எழுத்து பணியையே அவர் உயிர் மூச்சாக கொண்டிருக்கின்றார். இணையத்திலே அவரை குறித்து நான் வாசித்து விட்டு அதிசயித்து போனேன். ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்து கொண்டு எவ்வளவு பெரிய எழுத்து பணியை செய்து வருகிறார் என்று 23 வயதிலேயே எழுத ஆரம்பித்திருக்கின்றார். சிறுவர் இலக்கியத்திற்கான பங்களிப்பை செய்து வருவதாக அந்த இணையத்திலே பதிவு இருந்தது. சிறுகதை, நாவல், நாடகம் என பல்வேறு எழுத்து துறைகளை தொட்டு அவர் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். மலேசிய அரசாங்கத்தினுடைய பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கின்றார். ஒரு எழுத்து என்பது ஒரு சாதாரணமான ஒரு வேலை அல்ல, அது ஒரு அடைகாத்து அடைகாத்து சமூகத்தையும் தன்னையும் தான் சார்ந்த மக்களையும் எப்படியாவது உயிர்ப்பிக்க வேண்டும், வாழ்விக்க வேண்டும் என்பதனுடைய ஒரு அடையாளமான ஒரு வெளிப்பாடு. எனவே நல்ல எழுத்து பணியை செய்து வரக்கூடிய எழுத்தாளர் மதிப்பிற்குரிய கே பாலமுருகன் அவர்களும் இணைந்திருப்பது மகிழ்ச்சி தருகிறது. வருக ஐயா, எங்கள் கல்லூரி சார்பாகவும் தமிழ்துறை சார்பாகவும் உங்களை நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். இப்பொழுது மாணவர்களினுடைய உரை. நன்றி. நன்றி. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். மலேசியா ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தினுடைய ஆசிரியர் பயிற்சி மாணவர்கள் செல்வன் கவீந்திராஜ் சிவநாதன் அவர்களையும் செல்வன் ரினே சிவம் சுப்பிரமணியம் அவர்களையும் கனவிலிருந்து தப்பித்தவர்கள் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். இணையத்தில் எங்களோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அய்யநாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் ஏற்பாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 169வது நூல் வாசிப்பு முற்றத்தில் கலந்து கொண்டிருக்கும் தமிழ்துறையின் பொறுப்பாளர்களுக்கும் இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், முனைவர் வினோத் ஐயா அவர்களுக்கும், முனைவர் சாந்தி அம்மா அவர்களுக்கும்,
ஈபோ ஆசிரியர் கல்விக் கழக தமிழ் பிரிவின் தலைவர் முனைவர் அருள்நாதன் விசுவாசம் அவர்களுக்கும், மலேசிய கல்வி அமைச்சின் உதவி இயக்குனர் முனைவர் குணசீலன் சுப்பிரமணியம் அவர்களுக்கும், எழுத்தாளர் கே பாலமுருகன் அவர்களுக்கும், பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர் திரு மேகவர்ணன் ஜெகதீசன் அவர்களுக்கும், மற்ற விரிவுரையாளர்களுக்கும், பார்வையாளர்களுக்கும் வணக்கம். மலேசிய இளம் தலைமுறை எழுத்தாளரான கே பாலமுருகன் அவர்கள் எழுதிய நூலை பற்றியே எங்களின் பார்வையையும் கருத்துகளையும் பகிர்ந்து கொள்ள நான் கவின்ராஜ் சிவநாதன் மற்றும் என் தோழர் பயிற்சி ஆசிரியர் ரினேசிவம் சுப்பிரமணியம் இருவரும் இன்றைய நூல் வாசிப்பு முற்றத்தில் இணைந்துள்ளோம். இந்நூலில் உள்ள கருத்துகள் உள்ளடக்கங்களை பற்றி கலந்துரையாடும் முன் இந்நூலின் எழுத்தாளரை அறிமுகம் செய்ய நான் கடமைப்பட்டுள்ளேன். ஆம், அவர்தான் கே பாலமுருகன். மலேசியாவில் கடாரம் என்று கூறப்படும் மாநிலத்தில் பிறந்த இவர் ஒரு தமிழாசிரியர் ஆவார். கே பாலமுருகன் அவர்கள் தனது 23 வயதில் எழுத்தை பதிக்க துவங்கிவிட்டார். அவ்வயதிலேயே உலக திரைப்படம் பற்றிய விமர்சனங்களையும் பார்வையையும் நம்மோடு பகிரவும் தொடங்கிவிட்டார். நான் சமூகத்தை நோக்கி என் கருத்துகளையும் புனைவுகளையும் முன்வைக்கிறேன். என் எழுத்தும் சமூகத்தின் ஒரு பங்கு என்று சமூகத்தையே என்றும் நேசித்து இருக்கும் ஒரு எழுத்தாளர் இவர். 2006 மக்களோசை எனும் மலேசிய தமிழ் பத்திரிகையில் ஒரு வீடும் சில மனிதர்களும் எனும் கட்டுரை தொடர் மூலம் மலேசிய தமிழ் எழுத்துலகிற்கு அறிமுகமானவர் இவர். எழுத்தின் மேல் கொண்ட ஈர்ப்பினாலும் காதலினாலும் இவருக்கு கிடைத்த விருதுகள் பல. அவற்றில் இந்திய தமிழ்நாட்டு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நடத்திய சிறுகதை போட்டியில் 4வது பரிசை வென்றுள்ளார். 11 மணி பேருந்து எனும் சிறுகதைக்கு இப்பரிசு கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்லாது இவர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் கரிகால சோழன் விருது பெற்ற ஒரே மலேசிய எழுத்தாளரும் ஆவார். சுஜாதா நினைவாக நடத்தப்பட்ட உலகளாவிய அறிவியல் புனைக்கதை போட்டியில் ஆசிய பசிபிக் பிரிவுக்கான சிறந்த கதை சிறப்பு பரிசு மனித நகர்வும் 2வது பிளவும் எனும் கதைக்கு கொடுக்கப்பட்டது. மலேசிய ஆசிரியர் பயிற்சி கல்லூரி தமிழ் ஆய்வியல் பிரிவில் தலையாய பாடமாக திகழும் தற்கால தமிழ் இலக்கிய பாடத்தில் பேபி குட்டி எனும் இவரின் சிறுகதையும் ஒரு பாடமாக அமைந்துள்ளது. இக்கதையானது தமிழ்நாட்டிலும் தமிழ் மொழி பாட சிறுகதையாகவும் உள்ளது. சிறந்த ஆக்க சிந்தனை மிக்க எழுத்துக்கான அங்கீகாரத்தை ஆசிரியர் தின கொண்டாட்டம் 2009 மாவட்ட கல்வி இலாக்கா இவருக்கு கொடுத்தது. இப்படி பல பரிசுகளும் விருதுகளும் இவரின் எழுத்து பயணத்தில் உள்ளது. கே பாலமுருகனின் மற்றொரு படைப்பான கனவிலிருந்து தப்பித்தவர்கள் எனும் நூலை பற்றியே இன்று உங்கள் அனைவரிடமும் கலந்துரையாடுவோம். இந்நூலானது சுடர் பப்ளிகேஷன்ஸ் என்னும் பதிப்பீட்டாளர்களின் மூலம் வெளியிடப்பட்டது. இந்நூலின் முதல் பதிப்பு 2020 ஆகும். இந்நூலில் மொத்தம் 96 பக்கங்கள் உள்ளன. மொத்தம் 36 குறுங்கதைகளை உள்ளடக்கிய நூலாகும். ஒவ்வொரு குறுங்கதையும் 1 முதல் 4 பக்கங்களிலேயே அமைந்துள்ளது. முடிவென்பது ஆக கடைசியான முற்றுப்புள்ளி அல்ல என்பதுவே இப்புத்தகத்தின் துவக்கம். ஒவ்வொரு குறுங்கதையையும் வாசிக்கும் நம்மை சிந்திக்க வைக்கும். அது மட்டுமல்லாது சில கதைகள் வாசித்து முடிந்தாலும் நம்மை சிந்திக்க தூண்டும் வகையிலும் இருக்கும். முற்றுப்புள்ளி இல்லாமல் சிறுகதைகள் இருக்கையில் ஏன் இப்படைப்புகளை குறுங்கதைகள் என்று கூற வேண்டும்? கதைகள் என்றே அழைக்கலாமே எனும் பெரும் முயற்சியின் துவக்கமே இந்நூலாகும். வாழ்வின் யதார்த்தங்களை போகிற போக்கில் கூறி செல்லும் பாணி இவரின் கதைகளில் காண முடிந்தது. எழுத்திலிருந்து அகத்தில் நுழையும் பயணமே சிறுகதையின் முடிவாகும் எனும் இவரின் கூற்று என்னை இக்கதைகளை மேலும் வாசிக்க தூண்டியது. சிறுகதையில் முடிவு என்பது ஒரு தேடலுக்கான துவக்கமாக இருக்க வேண்டும். அவ்வகையில் குறுங்கதைகளை பற்றி மேலும் விவரிக்க என் தோழரை அன்போடு அழைக்கிறேன். வணக்கம் ஐயா. விளங்குதுங்களா ஐயா? கேட்குதுப்பா, பேச. தாய் வாழ்க, தாய் தந்த தமிழ் வாழ்க. சகோதரர் என் தோழர் கவின்ராஜ் அவர்களுக்கு எனது நன்றி. என் பெயர் ரினேசிவம் சுப்பிரமணியம். முதலில் ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் ஏற்பாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 169வது நூல் வாசிப்பு முற்றத்தில் நூல் கருத்துரையை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
எழுத்தாளர் கே பாலமுருகன் அவர்களின் கைவண்ணத்தில் ஆக்கம் கண்ட இந்த கனவிலிருந்து தப்பித்தவர்கள் எனும் இந்த குறுங்கலை நூலினை பற்றிய கருத்துரையை நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். எழுத்தாளர் கே பாலமுருகன் அவர்கள் நம் சமுதாய வாழ்வியலை சித்தரிக்கும் கருவியாக இந்நூலினை படைத்துள்ளார். இவரது கதைகளின் முடிவில் காணப்படும் இறுதி வாக்கியத்தின் முற்றுப்புள்ளியில் நம் உள்ளே இக்கதையானது தொடர்வது வாசித்த பின் கிடைக்கப்பெற்ற ஒரு உள்ளுணர்வாகும். முதலாவது கதையை வாசித்த பிறகும் 36வது கதையை வாசித்தாலும் முதல் கதையின் திருப்பமும் முடிவும் மனதில் ஒரு கேள்வி எழுப்பியவாறே அமைந்திருக்கும். இக்கதைகளானது ஒவ்வொரு வாசகரிடத்திலும் வெவ்வேறு முடிவை சிந்திக்க தூண்டும் வகையில் அமைய பெற்றிருக்கிறது. இவர் எழுதிய கதையை குறுங்கதை என மட்டும் கூறிவிட முடியாது. இதுவும் ஒரு கதை என நான் கருதுகிறேன். இதற்கு காரணம், ஐயா அவர்கள் எழுதிய கதை 2 அல்லது 3 பக்கங்களில் முடிவுற்ற போதிலும் இந்த கதையை வாசிக்கும் வாசகர்கள் இந்த கதைக்கு ஒரு உயிரோட்டத்தை தந்து இந்த கதையை தொடர்கின்றனர். ஐயா அவர்களின் கதைகளானது ஒரு முறை மட்டுமே வாசித்திருந்த போதிலும் அக்கதையில் உள்ள முக்கிய கரு அல்லது திருப்பம் மனதில் நினைத்து நிற்குமாறு இருக்கிறது. இதற்கு காரணம், அன்றாட வாழ்வில் ஒருவர் சந்திக்கக்கூடிய இயல்பான விஷயங்களாக இருந்தாலும் இவரின் கதையின் இறுதி முற்றுப்புள்ளியின் திருப்பத்தில் அடுத்த கதை தொடர்கிறது. எனவே இவரின் கதையில் ஒரு பாகம் மட்டுமே எழுத்தாளர் அவர்களின் கதையாகும். இறுதி முற்றுப்புள்ளியில் இன்டர்வல் முடிந்த பிறகு வாசிப்பாளர்களே கதையின் முடிவை தீர்மானிப்பவர்களாக அமைகின்றனர். இதனை நாம் வாசகர் இடைவெளி என குறிப்பிடுவோம். இக்கதைகளில் வாசகர் இடைவெளியானது மாபெரும் பங்காற்றியுள்ளது. ஒவ்வொரு கதையும் வாசிக்கும் வாசகர்களின் முடிவை கொண்டு கதையின் முடிவானது அமைவதால் இந்த வாசகர் இடைவெளியானது ஐயா அவர்களின் கதைகளில் மிக சிறப்பாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டாக, கோவில்மணி எனும் முதல் கதையை நான் வாசித்தேன். இக்கதையில் மகன் செய்த தவற்றினால் விஜயன் என்பவர் ஊர் மக்களால் தூற்றப்பட்டு வரும் சூழலை காண முடிந்தது. கோயில் உண்டிலின் வசூல் பணத்தை திருடிய மகனை நினைத்து தினம் தினம் வருந்தி வந்தார். இவ்வாறு ஒரு நாள் மேகலா என்பவர் கோயில் மணி சத்தம் கேட்டு கோயிலை நோக்கி சென்ற போது அந்த மணி அடிக்க வைக்கப்பட்டிருந்த நைலான் கயிறு அறிந்திருப்பதை கண்டார் என்பதாக கதையின் இறுதி வாக்கியம் அமைந்திருந்தது. எனினும் இக்கதையின் இறுதியில் விஜயனுக்கு என்னவானது என்பதை நம் சிந்தனைக்கு வித்திட்டதே இக்கதையின் வெற்றி என நான் உணர்கிறேன். ஒருவேளை மகன் மீண்டும் முண்டியலை உடைத்து விட்டு சென்றதால் கோயில் மணியின் கயிற்றில் விஜயன் தன்னை தூக்கிலிட்டுக் கொள்ள வாய்ப்புகள் உள்ளதா எனவும் நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. தொடர்ந்து கதவுக்கு அப்பால் என்னும் கதையில் இரு 13 வயது இளைஞர்கள் ஒரு கடையின் வெளியில் நின்றபடி இருப்பதை ஒரு இந்திய தம்பதிகள் காண்கின்றனர். முனியாண்டிசாமி கோவில் குதிரை இருந்த இடத்தை வெகு நேரம் பார்த்து கொண்டிருந்த அவர்களை அத்தம்பதியினர் தவறான கண்ணோட்டத்தில் காண்பதை இக்கதையின் வழி உணர முடிந்தது. இதில் கோயிலுக்கு ஏற்படும் அவல நிலை பற்றி எழுத்தாளர் கதை போக்கில் மிக எளிமையாக கூறியுள்ளார். குரல்கள் என்னும் கதையானது ஒரு வானொலி தொகுப்பாளர் அவர்களின் வாழ்வை சித்தரிக்கும் வகையில் அமைந்திருந்தது. நேயர் ஒருவர் தனக்கு பல குரல்கள் கேட்பதாக கூறி புலம்பிய போது அவரது வானொலி நிலையமானது அவர்களுக்கு உற்ற தோழனாக இருக்கிறது என கூறிவிட்டு வீடு திரும்புகையில் ஒரு திருப்பம் இங்கு ஏற்படுகிறது. திடீரென ஒரு பாடலை கேட்டவர் வீட்டில் வானொலி பழுதடைந்து கடையில் ஒரு வாரமாக இருக்கிறது என்பதை உணர்கிறார். மீண்டும் அவருக்கு ஏதேதோ சத்தம் கேட்குது தம்பி எனும் குரல் கேட்கிறது என இக்கதை முடிவுறுகிறது. இவ்வாறு இக்கதையில் அவரின் தனிமையும் அவருக்கு உற்ற துணையாக பாடல்களும் அமைய பெற்றிருப்பதை இக்கதை நமக்கு உணர்த்துகிறது. எழுத்தாளர் அவர்களின் இக்குறுங்கதை தொகுப்பில் மர்மம் மற்றும் திகில் நிறைந்த கதைகளும் இடம்பெற்றுள்ளன. எடுத்துக்காட்டாக, நாவலின் கடைசி அத்தியாயம் என்னும் கதை ஒரு நாவலில் எழுதப்பட்டது போலவே 3 கொலைகள் செய்யப்பட்டது. தடயவியல் அதிகாரி சரவணன் கொலையாளி யார் என்பதை ஆராய்ந்த போது அத்தியாயம் 4 என்று எழுதப்பட்ட சுருள்தாளை வாசிக்கும் போது தலையில் தாக்கப்படுகிறார். இவ்வாறு இக்கதை முடிவுகிறது. அடுத்த கதையானது சாக்லேட் என்னும் கதை. சிறுமி ஒருவள் சில ஆடவர்களிடம் சிக்கிக் கொள்கிறார். எனினும் அவளது அம்மா அவளை தேடி வருகையில் அந்த ஆடவர்கள் அவர்கள் அவளை விட்டு விடுகிறார்கள். எனினும் மற்ற ஆடவர்களின் முகத்தில் ஏமாற்றம் தோய்ந்து காணப்பட்டது என்னும் வரிகள் அவர்களின் இச்சையான எண்ணம் நிறைவேறாமல் போனது என்பதனை குறிப்பிடுகிறது. வெளிச்சத்து நிறம் கருப்பு எனும் கதையில் கண் பார்வையற்ற திருமணியம் தனது நண்பர் குணாவிடம் கண்களால் காண முடியாத இந்த இயற்கையின் அழகினை விளக்குவதை இக்கதை சித்தரித்துள்ளது.
அழகு என்பது காணும் கண்கள் இல்ல, அதனை உள்ளரும் உள்ளத்தில் இருக்கிறது என்பதை மிக அழகாக எழுத்தாளர் இக்கதையில் கூறியுள்ளார். தொடர்ந்து இரக்கம் எனும் இக்கதையில் என்னை மிகவும் ஈர்த்தது தலை காட்டுதல் என்னும் வார்த்தையாகும். கதையின் ஆரம்பத்தில் அப்பா சங்கர் மகனின் இறுதி சடங்குக்கு தலை காட்டிவிட வேண்டும் என கூறிய போது கதை சொல்லிக்கு அது புரியவில்லை. கதையின் இறுதியில் சங்கருக்கிட்ட தலையை காட்டவே முடியல எனும் வரிகள் அச்சிறுவனுக்கு புரியாத ஒரு புதிராகவே அமைந்தது. தொடர்ந்து அடுத்த கதையானது திருவிழா என்னும் கதையாகும். 70 வயது முனியம்மா அவர்கள் தனது மகன் குமரன் தன்னை ஒரு திருவிழாவுக்கு அழைத்து செல்வதாக கூறியிருந்த போது மகனின் வார்த்தைகளை நம்பி அந்த திருவிழாவுக்கு செல்ல தயாரானார். கதையின் இறுதி வாக்கியத்தில் தான் திருப்பமே அமைந்திருக்கிறது. அதாவது அவர் அமர்ந்திருந்த பின் இருக்கையில் அவருடைய துணிப்பை குமரன் வைத்திருந்தான். முனியம்மாவுக்கு அடுத்து தனக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பது தெரியவில்லை. மகன் தன்னை திருவிழா எனும் பெயரில் வேறு எங்கோ அழைத்து செல்லவிருக்கிறான் என்பதை அறியாமல் இருப்பதை அவ்வரிகள் உணர்த்தியது. தொடர்ந்து பிண ஊர்த்தி எனும் கதையில் பிண ஊர்த்தி ஓட்டுநரான ராஜன் அவர்களின் பொறுமையும் நிதானமும் கூறப்பட்டுள்ளது. பிண ஊர்த்தி ஓட்டுநர்களும் உணர்ச்சிகள் உண்டு என்பதனை கூறும் வகையில் இக்கதை எழுதப்பட்டுள்ளது. அடுத்ததாக கடன் எனும் கதையில் மகன் தன்னை நாளை முதியோர் இல்லத்தில் சேர்க்கப் போவதை கேள்வியுற்ற முனுசாமி அவர்கள் அன்றிரவே அவர் கடன் வாங்கியிருந்த நபரிடம் அப்பணத்தை மீண்டும் செலுத்துகிறார். இதன் வழி தான் பெற்ற கடனால் மகனுக்கு எப்படி சொல்லும் வந்துவிடக் கூடாது எனும் நோக்கில் அவர் இவ்வாறு செய்திருக்கலாம் எனும் எண்ணம் இக்கதையை வாசித்த போது என்னுள் ஏற்பட்டது. மேலும் சிறுகதையின் சிறப்பு அம்சங்களாக நான் கருதுவது ஒவ்வொரு கதையிலும் காணப்படும் கதாபாத்திரங்களின் எண்ணிக்கை. ஒவ்வொரு கதையிலும் அதிகபட்சமாக 3 அல்லது 4 கதாபாத்திரங்கள் மட்டுமே காணப்படுகின்றன. மேலும் கதை கூறப்படும் சூழலை ஒட்டி மட்டுமே கதையானது அமைய பெறுவதால் வாசகர்கள் கதையிலும் முழுமையாக தங்களை ஈடுபடுத்தி கதைக்கு உயிரோட்டத்தை வழங்க உதவுகின்றது. இவரது எழுத்துடன் வாசகர்களும் கலந்திட இந்த சிறப்பு அம்சங்கள் உதவுகின்றன. மேலும் பல கதைகளில் எழுத்தாளர் அவர்கள் ஸ்காப்ரோ தோட்டம் என்பதனை குறிப்பிட்டுள்ளார். ஒருவேளை இது எழுத்தாளர் அவர்கள் பிறந்து வளர்ந்த தோட்டமாக இருக்கலாம் என்பது நான் கண்டறிந்த ஒரு தகவல். எனவே கனவிலிருந்து தப்பித்தவர்கள் எனும் இக்குறுங்கதை தொகுப்பானது கதை எழுதும் எழுத்தாளர்கள் மட்டுமின்றி சமூகத்தில் அனைவராலும் கட்டாயம் வாசிக்கப்பட வேண்டிய ஒரு நூலாகும். சமூகத்தை உருமாற்றும் வல்லமை ஐயா கே பாலமுருகன் அவர்களின் எழுத்தில் உள்ளது என்பதை என்னால் உணர முடிந்த ஒரு கருத்து. ஐயா அவர்களின் கதைகள் ஒவ்வொரு வாசகரின் மனதில் நீங்க இடம் பெற்று மேலும் 500,000 வாசகர்களை ஈர்க்க வேண்டும் என இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. 2 பேருடைய பார்வையில் ஒரு நூல், மிக அழகான அந்த சிறுகதைகளினுடைய ஆசிரியர் குறிப்பு உள்ளிட்டவைகளை எல்லாம் பேசி கவின்ராஜ் சிவநாதன் அவர்கள் அறிமுகம் செய்து வைக்க அந்த கதைகள் செல்லுகின்ற பாதை மிக நிறைய கதைகளை தொட்டு காட்டி எழுத்தாளரினுடைய எழுத்தில் இருக்கக்கூடிய அந்த நுட்பங்களை நமக்கு முன்வைத்து பேசினார் ரெனே சிவம் அவர்கள். பேபி குட்டி என்கின்ற அந்த கதையை ஜெயமோகன் அவர்களினுடைய அறிமுகத்தில் நான் படித்திருக்கின்றேன். அது இப்படி ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கும். அந்த கதையில் வரக்கூடிய பேபி குட்டி என்பது ஒரு 92 வயது இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டியாக, அது 2 வயது குழந்தை ஒன்றினுடைய மரணத்தில் கூடியிருக்கின்ற கூட்டத்தில் அந்த கதை நிகழும். மிக உணர்ச்சியை தொடுகின்ற வகையிலான அந்த கதை, கதையினுடைய நிறைவில் தான் நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியே இருக்கும். ஆனால் 2 வயது குழந்தை இறந்தது என்பது யாராலும் சமாதானப்படுத்த முடியாத ஒரு துயரம் என்று அந்த கதை தொடங்கும். கதை அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே இந்த இறந்த குழந்தைக்காக வருந்துவதை விடவும் அந்த 92 வயது மூதாட்டி அது ஏன் இறந்திருக்கக்கூடாதா என்பதாகவே அனைவருடைய பார்வையும் இருக்கும். அந்த குழந்தைக்கு பதில் அந்த பேபி குட்டி என்கின்ற 92 வயது மூதாட்டி இறந்திருக்கக்கூடாதா என்று எல்லோருடைய பார்வையும் வித்தியாசமாக திரும்பும். இதுதான் உலகியலினுடைய பார்வை. நாம் அந்த குழந்தைக்கு வருந்துவதற்கு பதிலாக அந்த பாட்டியை நோக்கியே எல்லோருடைய கவனமும், சொல்லப்போனால் 92 வயசுல உயிரோடு இருக்கணுமா என்பது போல அந்த மனங்கள் பேசும். ஆனால் கதையினுடைய நிறைவில் தான் அந்த பாட்டிக்கு அந்த குழந்தை இறந்தது என்பது அதுக்கு ஒரு நினைவே கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை இறக்கவில்லை என்பதுதான் அதனுடைய மனநிலை. கதவுக்கு பின்னால் ஒளிந்து நின்று கொண்டு அந்த குழந்தைக்கு விளையாட்டு காட்டுவதற்கான முயற்சியில் அந்த பாட்டி ஈடுபடும். அப்படியே அந்த முடிவை பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய நடுக்கம் ஏற்படும். நாம் ஏன் ஒரு
இயல்பான உலக நடைமுறைகளுக்கு பழகி அந்த பார்வையில் மட்டுமே உலகத்தையும் மனிதர்களையும் பார்க்கிறோம் என்கிற ஒரு அதிர்ச்சி இருக்கும். அந்த வகையில் மிக அழகாக அவர்கள் தொட்டுக்காட்டிய கதைகள் எல்லாமே நம் இணையத்தில் கூட சில கதைகளை வாசிக்க முடியும். ஒரு பெரிய அதிர்ச்சியை நமக்குள் உருவாக்கக்கூடிய கதைகள் பாலமுருகன் ஐயா அவர்களினுடைய கதைகள். அழகாக எடுத்துரைத்த மாணவர்களுக்கு நன்றி. நம் எழுத்தாளர் அவர்கள் இணைந்திருக்கின்ற நிகழ்வுகளில் எழுத்தாளர் அவர்களின் கலந்துரையாடலாக சில மணித்துளிகள் நாம் எப்பொழுதும் பயணிப்பது வழக்கம். அந்த வகையில் ஐயா பாலமுருகன் அவர்களை இரண்டொரு வார்த்தைகள் தன்னுடைய கதை அதற்கான எழுதுகின்ற தொடக்க நிலை குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. நான் பேசுவது விளங்குகிறதா? நிகழ்ச்சி வழி நடத்தின ஐயா அவர்களுக்கு மிக நன்றி. என்னுடைய பேபி குட்டி என்கிற சிறுகதையை மிகவும் சிலாகித்து அவருடைய ஆழம் வரை சென்று அவருடைய அந்த உணர்ச்சி பூர்வமான இடங்களை தொட்டு மிக சிறப்பாக பேசியிருந்தார். ஒரு படைப்பாளிக்கு படைப்பு பேசப்படும் போது பேசுவதை தாண்டி அந்த படைப்புடைய ஆழங்களை சென்றடைவதை அவன் பார்க்கும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி நிறைவு என்பது எப்பொழுதுமே அது சொல்லில் அடங்காத ஒரு சில உணர்வுகள். அதை வந்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக என்னால் வந்து உணர முடிந்தது. தம்பி கவீந்திராஜ் அவர்களும் வினய் சிவம் அவர்களும் பேசும்போது என்னால் உணர முடிந்தது. ஐயா நாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் முயற்சியில் ஒரு நூல் இரு மாணவர்கள் பன்னாட்டு நூல் வாசிப்பு முற்றம் 169வது அங்கத்தை எட்டியிருப்பது என்பது உண்மையில் ஒரு படைப்பாளியாக நான் மிகவும் நிறைவு கொள்கின்றேன். காரணம், ஒரு படைப்பு உரையாடப்படும் போது அது படைப்பாளிக்கு ஒரு பெரும் நிறைவை ஏற்படுத்தும். உலகத்தின் எந்த மூலையாக இருந்தாலும் அவன் படைப்பு சென்று ஒரு உரையாடலை உந்துகின்றது என்றால், ஒரு உரையாடலை ஏற்படுத்துகிறது என்றால், அது படைப்பாளனுக்கு ஒரு பெரிய நிறைவான ஒரு தருணமாக நான் பார்க்கின்றேன். ஸோ அப்படியான அரங்குகளை அங்கங்களை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ஐயா நாடார் ஜானகி அம்மாள் கல்லூரிக்கும் இப்போ ஆசிரியர் கழகத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக தமிழ்துறை தலைவர் முனைவர் சிவனேசன், பிறகு அருள்மொழி அம்மா, முனைவர் அருள்மொழி அம்மாள், முனைவர் வினோத், பிறகு ஆசிரியர் இப்போ ஆசிரியர் பயிற்சி கழகத்தின் தமிழ்துறை தலைவர் ஐயா முனைவர் அருள்நாதன் விசுவாசம் அவர்களுக்கும், தேசிய கலைத்திட்ட மேம்பாட்டு பிரிவின் உதவி இயக்குனர் ஐயா திரு குணசீலன் அவர்களுக்கும், இப்பொழுது அந்த ஒருங்கிணைப்பாளர் பணி ஏற்று செய்து கொண்டிருக்கும் தம்பி மேகவர்ணன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் ஏனைய வாசகர்கள் முனைவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். நான் இதுதான் முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதால் இனி தொடர்ந்து இணைந்து உங்கள் அனைவருடைய அறிமுகத்தையும் பெற்றுக்கொள்கின்றேன். என்னுடைய அந்த கனவிலிருந்து தப்பித்தவர்கள் எனக்குரிய 2020ஆம் ஆண்டு வெளியீடு கண்டது. எனக்குரிய ஒரு 4 ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த நூல் உரையாடப்படுவது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. குறுங்கதை எழுத தொடங்கியது, அதை குறிப்பாக அந்த புத்தகத்தை பத்தி மட்டும் நான் சில விஷயங்கள் சொல்லிடுறேன் எப்படி உருவானது என்று. குறுங்கதை எழுத தொடங்கியது அந்த கோவிட் காலகட்டத்தில் தான். இந்த கோவிட் பெருந்தொற்று காலகட்டத்தில் மிகப்பெரிய பொது முடக்கம் ஏற்பட்டது. எங்கேயும் நடமாட முடியாத, வெளியே செல்ல முடியாத சூழல் ஏற்பட்ட போது அதிகமாக முகநூலில் உலாவி கொண்டிருந்த காலகட்டம். ஸோ அப்பொழுது முகநூலுக்கென்று சில வாசகர் கூட்டம் இருக்கும், அதாவது ஃபேஸ்புக் ரீடர்ஸ், ஃபேஸ்புக் அந்த யூசர்ஸ் சொல்லி, இது சார்ந்தவர்கள் பெரும் இளைஞர் கூட்டம், அங்கே வந்து இளைஞர் கூட்டம், ஆசிரியர்கள், இப்படி நிறைய பேர் இருந்த போது இந்த கூட்டத்தை இலக்கியத்தின் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்கு கையில் எடுத்த ஒரு இலக்கிய வடிவம் தான் குறுங்கதை. காரணம், குறுங்கதை மிக எளிதாக அவர் வாசித்து விடுவார்கள், ஆனால் அப்படி எளிதாக வாசித்தாலும் அதை உடனடியாக கடந்து முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் குறுங்கதையின் வாயிலாக என்று சொல்லி, அப்படி 50 குறுங்கதைகள் 50 நாள் 50 குறுங்கதைகள் எழுதி அதிலிருந்து 15 குறுங்கதைகள் நீக்கி 35 குறுங்கதைகள் தான் நான் வந்து கனவிலும் தப்பித்தவர்கள் என்ற நூலாக வெளியீடு செய்தேன். ஏற்கனவே மலேசியாவில் முதலில் பதிப்பிக்கப்பட்ட குறுங்கதை தொகுப்பு அது. இதுக்கு முன்பு குறுங்கதைகள் முயற்சிகள் 1960களிலிருந்து இருந்திருக்கு, ஆனால் அது குறுங்கதை என்ற பெயரில் அடையாளம் காணப்படவில்லை. கடுகு கதை, ஒரு பக்க கதை, பட்டாசு கதை, இப்படி நொடிக்கதை, இப்படியாக கருதப்பட்டதை தவிர அது குறுங்கதை என்று ஒரு பெயர் பெற்று நூலாக பதிப்பிக்கப்பட்டது இந்த கனவிலிருந்து தப்பித்தவர்கள் தான் மலேசியாவில் வந்து முதல் முயற்சியாக கருதப்படுகின்றது. தமிழில் எனது முன்னோடி அப்படி பார்த்தா எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய நகுலன் வீட்டில் யாரும் இல்லை என்கிற குறுங்கதை தொகுப்பு எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான ஒரு குறுங்கதை தொகுப்பு. அதை ஆரம்பத்தில் வாசித்த போது இந்த குறுங்கதைகள் தொடர்பான ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. அடுத்ததாக இப்பொழுது தீவிரமாக எழுதி கொண்டிருக்கக்கூடிய பெருந்தேவி, சுரேஷ்குமார், இந்திரஜித்,
போகன் சங்கர் இப்படி நிறைய நவீன படைப்பாளிகள் குறுங்கதையில் வந்து நிறைய புதிய புதிய எல்லைகளை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எந்த ஒரு இலக்கிய வடிவம் வந்து அளவில் குறுகுகிறதோ, எந்த ஒரு இலக்கிய வடிவம் அளவில் குறுகுகிறதோ அது மிகப்பெரிய படைப்பு சவாலை கோருகிறது என்று அர்த்தம். காரணம், ஒரு 200 பக்க நாவலில் சொல்லி காட்ட வேண்டிய ஒரு வாழ்க்கையை அரை பக்க குறுங்கதையில் நீங்கள் காட்ட வேண்டும் என்பது அளவில் சிறியதாக இருக்கும்போது அது எவ்வளவு பெரிய ஆழத்தை உடையதாக மாற்ற வேண்டும், அதுக்கு எவ்வளவு பெரிய சவால் இருக்கின்றது என்பதை ஒரு படைப்பாளியாக நாம் பல தருணங்களில் உணர்ந்திருக்கின்றேன். ஒரு சிறுகதையாக நாம் விவரித்து சொல்லிவிடலாம், ஆனால் அதையே ஒரு குறுங்கதையாகினா வெறுமனே ஒரு நுகர்வுக்காக மட்டும் நாம் படைப்பதில்லை, அது வாழ்க்கை குறித்த ஒரு தரிசனத்தை ஏற்படுத்த வேண்டும். வாசகனும் ஒரு படைப்பும் சந்தித்துக் கொள்ளும் புள்ளியில் அவனுக்கு ஒரு பெரிய வாழ்வியல் தரிசனமாக அந்த இலக்கிய படைப்பு மாற வேண்டும், உருவாக வேண்டும் என்பதுதான் ஒரு படைப்பாளனுடைய கனவு. அது நிறைவேற வேண்டும் என்றால் அது எந்த இலக்கிய வடிவமாக இருந்தாலும் சரி, கவிதையாக இருந்தாலும் சரி, சிறுகதையாக இருந்தாலும் சரி, அது குறுங்கதையாக இருந்தாலும் சரி, தன்னை அதுக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்துதான் அந்த படைப்பாளி வந்து அதை உருவாக்குகின்றான். ஸோ அப்படி பார்க்கும்போது குறுங்கதை என்பது கவிதையிடமிருந்து கவித்துவத்தையும், இது நான் என்னோட நேர்காணல்ல நான் குறுங்கதைகள் வாசித்து நான் உணர்ந்த ஒரு அனுபவம், அதாவது குறுங்கதை என்கிற இலக்கிய வடிவம் எப்படி உருவாகிறது என்று பார்க்கும்போது கவிதைக்கும் சிறுகதைக்கும் இடையில் பயணிக்கக்கூடிய ஒரு இலக்கிய வடிவம் தான் குறுங்கதை. கவிதையிடமிருந்து கவித்துவத்தையும் சிறுகதையிடமிருந்து கதை சொல்லலையும் பெற்று ஒரு புதிய பாய்ச்சலாக குறுங்கதை உருவாகுகின்றது. ஸோ இது என்னுடைய ஒரு இந்த புரிதல், இந்த குறுங்கதை பற்றி என்னோட புரிதல். கவிதையிடமிருந்து கவித்துவத்தையும் சிறுகதையிடமிருந்து கதை சொல்லலையும் பெற்றுக்கொண்டு அதன் வாயிலாக ஒரு புதிய பாய்ச்சலை உருவாக்கக்கூடியதான் இந்த குறுங்கதையாக நான் பார்க்கின்றேன். ஆக இப்படி இந்த குறுங்கதை குறித்து இன்னும் நிறைய வாசித்து நிறைய உரையாட வேண்டிய ஒரு வாய்ப்பு தமிழ் சூழலில் வந்து இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்றது. சிறுகதை நுட்பமான காட்சிப்படுத்தல் முறை என்றால் குறுங்கதை மிக கூர்மையான காட்சிப்படுத்தல் வடிவம் கொண்டது. அதாவது சிறுகதை அளவுக்கு நீங்கள் ஒரு காட்சியை விரிவாக நுட்பமாக விவரிக்க வேண்டிய அவசியம் குறுங்கதையில் இல்லை என்றாலும் அந்த குறுங்கதையோட காட்சிப்படுத்துதல் என்பது மிக கூர்மையானது. ஒரு 10 வாக்கியங்களில் ஒரு சிறுகதையில் நீங்கள் காட்சிப்படுத்துதலை வந்து விரிவாக்க முடியும் என்றால் அதே விஷயத்த ஒரு குறுங்கதையில ஒரே வாக்கியத்தில் நீங்க உணர்த்த வேண்டும். ஆக மிகப்பெரிய சவால்கள் கொண்டது. தம்பி அவர்கள் வந்து சற்று முன் பேசும்போது ஒரு சில குறுங்கதைகள் குறித்து தொடர்ந்து அவருடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டிருந்தார். அதுல அவர் சொன்ன ஒரு வார்த்தை வாசக இடைவெளி, அது ரொம்ப முக்கியம் நான் பாக்குறேன். ஏன்னா ஜெயமோகன் ஒன்று சொல்லுவாரு, வாசகன் என்பவன் கதையின் இன்னொரு எழுத்தாளன், வாசகன் என்பவன் கதையின் இன்னொரு எழுத்தாளன். அந்த வாசக இடைவெளியின் மூலமாக அவன் என்ன செய்கிறான், வாசகன் அந்த வாசக இடைவெளியின் மூலமாக அவன் எழுத்தாளனையும் தாண்டி செல்கின்றான். எழுத்தாளனையும் தாண்டி சென்று அந்த படைப்பில் படைப்பாளனுக்கே தெரியாத ஒரு இடத்தை சென்று அடைகின்றான். அந்த சென்று அடைவதன் மூலமாக அந்த கதைக்கு ஒரு புதிய கோணத்தை உருவாக்குகின்றான், அந்த கதைக்கு ஒரு புதிய பார்வையை ஏற்படுத்துகின்றான். அப்படி ஏற்படுத்தும் போது அந்த கதை வாசகனுடைய கதையாக மாறுகின்றது. இது போன்ற அற்புதங்கள் எந்த படைப்பில் வாசக இடைவெளி இருக்கின்றதோ அந்த படைப்பில் மட்டுமே நடக்கும். இதே ஒரு எழுத்தாளன் தன்னை ஒரு தீர்ப்பு வழங்குவனாக நினைத்து கொண்டு கதை முழுவதுமே அவன் சொல்லிவிட்டால், கதையின் வாயிலாக அவன் வெறும் தீர்ப்பை மட்டும் வழங்கினார் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் வாசக இடைவெளியோ வாசக அந்த வாசக தெரிப்போ வாசகனுக்கான ஒரு தருணமோ நிச்சயமாக அந்த அமைந்திருக்காது. ஆக எந்த ஒரு படைப்பில் வாசக இடைவெளி உருவாகின்றதோ அந்த படைப்பு தான் வாசகனையும் எழுத்தாளனையும் தாண்டி புதிய அனுபவத்தை வாசகனுக்கு கொடுக்கின்றது என்று நினைக்கின்றேன். ஸோ அந்த வகையில் அந்த வாசக இடைவெளியை கண்டடைந்து அதை ஒரு வாசக அனுபவமாக பகிர்ந்து கொண்ட தம்பி கவீந்தராஜ் அவர்களுக்கும் தம்பி ரினே சிவம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போன்ற இலக்கிய உரையாடல்கள் மேலும் மேலும் வந்து அதிக பார்க்கப்பட வேண்டும். குறிப்பாக நம்முடைய இளம் தலைமுறைக்கு இந்த வாய்ப்பினை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இப்போ ஆசிரியர் கழகத்துக்கும் ஐயா நாடார் ஜானகி அம்மாள் கல்லூரிக்கும் இது ஒரு பன்னாட்டு ஒருங்கிணைப்பு, மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக நவீன இலக்கியத்துக்கு நீங்க கொடுக்கக்கூடிய இந்த இடம் என்பது எனக்கு மிக மனநிறைவாக இருக்கின்றது என கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த சின்ன ஒரு பகிர்வை வந்து நிறைவு செய்கின்றேன். இந்த கேள்விகள் தான் கேட்கலாம், நான் பேசலாம் இல்லை என்றால் கண்டிப்பாங்க. மகிழ்ச்சி, ஏன்னா இலக்கியம் வந்து அந்த குறுகுகின்ற பொழுது அதனுடைய செறிவு என்பது கூடி விடுகின்றது. அந்த வகையிலான குறுங்கதை ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி அது ஒரு கிளாஸ், அதை வந்து நம்ம விளக்கி சொல்வது என்பது கூட கொஞ்சம் கடினமானதும் கூட. அந்த முயற்சியை அந்த இரண்டு மாணவர்களும் செய்திருந்தார்கள் என்பதே ஒரு பெரிய அழகான ஒரு நூல் குறித்த அறிமுக உரை. படைப்பாளர்
எழுதுகின்றதற்கு இடையில் வாசக இடைவெளி, அது நாமே அந்த மனதில் அந்த கதையை எழுதுவதற்கான ஒரு பயிற்சியும் கூட. எனவே கதை எழுதுவது குறித்ததான அல்லது அந்த கதை குறித்த நுட்பம் குறித்து வினாக்களை மாணவர்கள் யாரேனும் முன்வைக்கலாம். ஐயா அவர்களோட கே பாலமுருகன் ஐயா அவர்களிடம் படைப்பு குறித்தும் படைப்பாக்கம் குறித்தும் தங்களுடைய வினாக்களை முன்வைக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எனக்கு ஒரு கேள்வி. எழுத்தாளர் பாலமுருகன் பல தளங்களை தொட்டு சிறுகதை, நாவல், கவிதை, அப்புறம் சிறுவர் இலக்கியம், இந்த நான்கு படைப்புகள்ல பாலமுருகன் அப்படிங்கிற எழுத்தாளரினுடைய மனதை தொட்ட எழுத்து அப்படின்னு எழுத்து. ஏன் சிறுவர் இலக்கியத்துக்கு யார் கவிதையிலிருந்து எல்லாருமே சிறுகதை போடுவாங்க, சிறுவர் இலக்கியத்துக்கு போறது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமாக எனக்கு தெரியுது. அதனால உங்களுக்கு வந்து எந்த களம் மிகவும் பிடித்திருக்கிறது, அந்த அந்த களத்தை தொட்டு எழுதுவதற்கான காரணம்? ரொம்ப நன்றிமா. இது ரொம்ப ஒரு நெருக்கமான கேள்வி, என்னுடைய படைப்புலகத்தை மீண்டும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி. என்னுடைய தொடக்கம் என்பது சிறுகதை தான். நான் எழுத தொடங்கியது கல்லூரியில் படிக்க காலகட்டத்தில் சிறுகதைகள் தான் எழுத துவங்கினேன். இன்னமும் எனக்கு வந்து சிறுகதைகள் எழுதுவது குறித்து தான் பெரிய ஒரு ஈர்ப்பும் ஆர்வம் இருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சின்ன ஒரு அயர்வு ஏற்படும் போதும், சின்ன ஒரு சோர்வு ஏற்படும் போதும், என்னை இந்த கலையிலிருந்து எந்த வகையிலுமே நீக்கிக் கொள்ளாமல் தற்காத்துக் கொள்வதற்காக, ஏன்னா அந்த வேலை சார்ந்த அழுத்தம், குணசீலனையாக தெரியும் வேலை சார்ந்த அழுத்தங்கள் எவ்வளவு இருக்கும் என்று, அப்படி அழுத்தங்கள் ஏற்படும் போதுதான் என்னை புதுப்பித்துக் கொள்வதன் மூலமாக நான் இந்த கலை இலக்கியத்தை விட்டு விலகாமல் இருப்பதற்கான ஒரு முயற்சியாக பல்வேறு தளங்களில் நான் தொடர்ந்து நான் என்னை முயற்சித்துக் கொண்டே இருப்பேன். பல சினிமா பாடங்கள் பார்த்து சினிமா விமர்சனம் எழுதுவது, குறும்படங்கள் இயக்குவது. நான் என்னுடைய குறும்படங்கள் இது வரைக்கும் ஒரு 16 சர்வதேச விருதுகள் பெற்றிருக்கு. என்னுடைய சிறுகதைகளை நான் குறும்படங்களாக இயக்கி இருக்கின்றேன். இன்னொன்று, மாணவர்களோடு இருப்பதால் இது இன்னொரு பிளாஸ் பாயிண்ட். மாணவர்களோடு பயணிப்பதால் அவர்களுடைய அகங்கள் குறித்து அதை படைப்பாக்க வேண்டும் என்ற உந்துதல் இயல்பாகவே எனக்கு ஏற்பட்ட காலகட்டத்தில் திரு பி எம் மூர்த்தி அவர்கள், நம்முடைய முக்கியமான ஒரு மலேசிய கல்வித்துறையில் இருந்த ஒரு மனிதர், சிறுவர் இலக்கியத்துக்கான ஒரு தோற்றுநர் என்று சொல்லலாம். ஸோ அவருடைய ஒரு உந்துதல், அவருடைய தொடர் அந்த மோட்டிவேஷன் தான் என்னுடைய இந்த சிறுவர் இலக்கியத்துக்கு, சிறுவர் இலக்கியம் பக்கம் திரும்புவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. தொடர்ந்து இருக்கிற ஒரு 4 சிறுவர் நாவல்கள் எழுதிவிட்டேன். இப்போ வெளிவருவதற்கு 2 சிறுவர் நாவல்கள் தயாராக இருக்கின்றன. இது ஒரு பக்கம் நம்ம எப்போ கவலைப்படுவோம்ல, ஏன் அவன் தமிழ்ல வாசகர்களே இல்லை, ஏன் வந்து இலக்கியரசனை வந்து மிகவும் குறைந்து விட்டது. ஸோ இதை எங்க நிவர்த்தி பண்ணுன்றது நான் யோசிச்சு பார்க்கும் போது, அது சிறார் இலக்கியம் மூலமாக தான் வந்து இதை வலுப்படுத்த முடியும். இந்த நாட்டில் சிறார் இலக்கியத்தில் வாயிலாக சிறார் வாசகர்களை உருவாக்கும் போது, இந்த வாசகர்கள்லேருந்து ஒரு சிலர் நிச்சயமாக அடுத்த காலகட்டத்தில் படைப்பாளிகளாகவும் வாசகர்களாகவும் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் தான் இந்த சிறுவர் இலக்கியத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கேன். ஆனால் என்னுடைய மிக பிடித்தமான அந்த ஆன்மா எப்பொழுதுமே இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சிறுகதைகள் தான். மகிழ்ச்சி சார், நல்ல ஒரு விரிவானது ஒரு விளக்கம். என்னோட ஒரு எழுத்தாளரோட அந்த மனம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது கூட ஒரு வாய்ப்பாக இருந்தது. பாரதி சொன்ன மாதிரி கலை பெருக்கு அப்படிங்கிறது உங்கள்ட்ட இருக்கு, ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த சொல்ற திருப்பி திருப்பி நீங்க பேசுறப்போ வந்து எனக்கு பல தளங்களை மகிழ்ச்சியா. இந்தியா வரப்ப கண்டிப்பா என் கல்லூரிக்கு வாங்க சார். ஆக குறுங்கதைகளின் விளக்கங்களை கேட்டு நீங்களும் இப்புத்தகத்தை வாசிக்க ஆர்வம் கொண்டிருப்பேன். இந்நூலில் இருக்கும் குறுங்கதைகள் வாழ்க்கையின் வர்ணங்களை நம்முள் விதைக்கின்றது. கே பாலமுருகனின் இம்முயற்சி மேலும் தொடர எங்களது வாழ்த்துக்கள். இறுதியாக இவ்வாய்ப்பினை வழங்கிய ஐயநாடார் ஜானகி அம்மாள் கல்லூரிக்கும் இணைப்பில் இணைந்து
கேட்ட இப்போ ஆசிரியர் கல்விக் கழக விரிவுரையாளர்களுக்கும் எங்கள் கல்லூரியின் மாணவர் நல பிரிவின் துணைத் தலைவர் ஐயா திரு மணிமாறன் அவர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் எங்களது உள்ளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி. நன்றி மாணவர்கள் இருவருக்கும் நன்றி. படைப்பாளர் அவர்கள் அவர்களுடைய பேச்சின் வழியாக நம்ம படைப்பு குறித்து இன்னும் நிறைய வாயில்களினுடைய திறப்புகளாக அமைந்தது. அவரை படிக்கவில்லை என்கின்ற காரணத்தை ஒட்டி கேள்விகள் எழுப்ப தயங்கி இருந்திருக்கலாம். ஆனால் இதனுடைய தொடர்ச்சியாக ஐயா அவர்களினுடைய கதைகளை மாணவர்கள் தேடுவார்கள். வாசித்ததற்கப்புறம் அந்த கேள்விகளோடு அவர்கள் நிச்சயம் இருப்பார்கள். இன்னொரு வாய்ப்பில் ஐயா அவர்களை சந்திக்கும் பொழுது அந்த கேள்வி குறித்த உரையாடலும் நிகழ வாய்ப்பு உண்டு. ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். முறையாக நன்றி தெரிவிப்பதற்கு இளநிலை தமிழ்துறையினுடைய உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனடார் ஜானகியம்மாள் கல்லூரியின் இளநிலை தமிழ்துறையை சார்பில் நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 169. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த இளநிலை தமிழ்துறை தலைவர் இந்நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே மலேசியா இப்போ ஆசிரியர் கல்விக் கழகம் ஆசிரியர் பயிற்சி கல்வி மாணவர்கள் செல்வன் கவின்ராஜ், சிவநாதன் மற்றும் செல்வன் ரினேசிவம் சுப்பிரமணியம் இருவரும் இணைந்து கே பாலமுருகன் அவர்கள் இயற்றிய கனவிலிருந்து தப்பித்தவர்கள் என்னும் நூல் குறித்து சிறப்பு உரையாற்றினார்கள். 23 வயதில் எழுத தொடங்கியவர் சிறுகதை விருது, கரிகாலன் விருது, சிறந்த கதை விருது, மலேசிய பாடநூலில் சிறுகதை இடம் பெற்றமை என்னும் ஆசிரியர் குறிப்போடு தொடங்கியமை, 36 குறுங்கதைகளை 96 பக்கங்களில் உள்ளடக்கிய நூல், வாழ்வின் யதார்த்தங்களை பற்றிய தேடல், கதைகளின் முடிவில் வாசகர்களின் சிந்தனையை மையமிட்டதாகவும் கதையின் முடிவில் அடுத்த கதையின் தொடக்கத்தை எடுத்துக்காட்டும் அந்தாதி உத்தியினை கையாண்ட திறம், கோயிலுக்கு ஏற்படும் அவலத்தை கனவுக்கு அப்பால் கதையிலும் தனிமையினை வெளிக்காட்டும் விதத்தில் குரல்கள் கதையிலும், சமுதாய அவலத்தை சாக்லேட் கதையிலும், ராஜனின் பொறுமையினை பிண ஊர்தியிலும், முதியோர் இல்லத்தில் சேர்க்கும் மகனுக்கு இழிவு சொல் ஏற்படக்கூடாது என்பதை கடன் குறுங்கதையிலும், கோயில் மணி, திருவிழா, இறக்கம் போன்ற குறுங்கதைகள் பற்றியும் பேசினீர்கள். தங்களின் பேச்சாற்றல் திறத்தால் எங்களின் மனதை கவர்ந்து விட்டீர்கள். சிறப்பாக பேசிய செல்வன் கவின்ராஜ், சிவநாதன் மற்றும் செல்வன் ரினேசிவம் சுப்பிரமணியம் இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்நிகழ்வில் இந்நூலாசிரியர் இணைந்து படைப்பாளர்களின் பங்களிப்பு, படைப்பாளனின் கனவு, வாசகனின் மையம், கவிதை, சிறுகதை, குறுங்கதை பற்றிய நுட்பமான வேறுபாடுகள் குறித்தெல்லாம் பேசிய கே பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும் நன்றிகள். இன்றைய தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்வில் பயணிக்கின்ற சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தினை வெங்கடேசன், மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், திரு மேஜர் இளங்கோவன், திரு ஆறுமுகசாமி, திரு சவுந்தரபாண்டியன், திரு கோவிந்தராஜன், திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் நன்றிகள். வாசிப்பு என்பது ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் சிறந்த முதலீடு என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.